இங்கே பாருங்க, கல்யாணத்தை டைரக்ஷன்லாம் பண்ண போகிறாங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். நயன்தாராவும் விக்னேஷிவனும் கடந்த 7 வருடங்களாக காதலர்களாகவே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் மக்கள் எல்லாருமே நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி கேட்ட பல கேள்விகளுக்கு இப்போ ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க. அந்த பதிலுக்கு ஒரு சிறந்த விரைவும் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜூன் 9ஆம் தேதி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கல்யாணம் அப்படின்றது எந்த அளவுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆகிருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் இல்லாமல் இவங்க கல்யாணத்தை வீடியோ எடுக்கிறதுக்கு நெட்ஃபிளிக்ஸ் கிட்டத்தட்ட 2 கோடி பட்ஜெட்டுக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்களாம். இவங்களோட கல்யாணத்தை ஒரு டைரக்டரை வச்சு இயக்கவும் போகிறாங்களாம். என்னங்கடா சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது, ரொமான்டிக் அப்படின்னாலே இந்த மனுஷன் தான் முதல்ல அனுப்பார். நம்ம ஜிவிஎம்மை வச்சு இவங்களோட கல்யாணத்தை வந்து டைரக்ஷன் பண்ண போகிறாங்க. அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த கல்யாணத்தை நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் கையில் ஃபோன் இருக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து ஒரு கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டு மாதிரி கொடுத்துருவாங்களாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸ்லேருந்து நம்ம அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் வரப்போகிறாங்க அப்படின்றனால ரொம்ப பாதுகாப்பாக அணுக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் வரப்போகிறாரு, நம்ம தளபதி வரப்போகிறாங்க, நம்ம தலை வருவாரான்னு தெரில, ஒருவேளை வந்தால் நல்லா தான் இருக்கும். அப்புறம் நம்ம முதலமைச்சர்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த ஃபங்க்ஷனை வந்து கொண்டு போகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஃபன் ஃபுல்லாக தான் இருக்க போகுது அப்படின்றது தெரியுது. உங்களுக்கும் டைம் இருந்துச்சுன்னா திருப்பதி பக்கம் போனீங்கன்னா நமக்கும் சொல்லுங்கள். ஒருவேளை போனீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. விக்னேஷ் சிவன் நயன்தாரா இந்த ஜோடியை பற்றி உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் என்று சொல்லிடுங்க. ஏன்னா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு தோணுது, அதே தான் உங்களுக்கு தோணுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்ல. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பட்டா.